வணக்கங்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி, நான் பிளாக் பண்ற ஒரு மூவி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ அதை பத்தி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை டிகோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை டிகோடிங்காக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், எக்ஸ்பிளனேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் பிளாக் என்ற மூவியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். மேட்டர் என்ன அப்படின்னா, அதோட கோர்னு இருக்குங்களா, ஒன்லைன் ஸ்டோரின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆக்சுவலாக ஃபுல் மூன் சொல்லுவாங்கல்ல, சூப்பர் மூன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சூப்பர் மூன் டைமிங்கில் தான் ஒரு சர்க்கிள் உருவாகுது. அந்த சர்க்கிள் வந்து இதான் சொல்கிறது, டனல் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்கல்ல. யூனிவர்ஸை ரெண்டாக மடித்து ஒரு தேரி இருக்கும்ல, வார்ம் ஹோல், அந்த தேரியை வந்து கொஞ்சம் கிளியராக காட்டியிருப்பாங்க. பெர்முனா ட்ரையாங்கிள், பிளாக் ஹோல், டைம் ட்ராவல், இந்த பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் கான்செப்ட், ஆல்டர்னேட் ரியாலிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே படத்தில் மெர்ஜ் பண்ணி மிக்சியில் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ, நாங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டுருக்கோம். பிரீமியம் விலாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ற கஸ்டமர் மேடம். ஒரு நியூஸ் வச்சு போயிடலாம். இவ்வளவு நாள் ஜீவா பத்தி இந்த நியூஸ் வந்திருக்காது, நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. கள்ளக்குறிச்சி, அதாவது சேலம் போயிட்டு இருந்த கள்ளக்குறிச்சி ஏரியால, நோட் பண்ணிக்கோங்க, கள்ளக்குறிச்சி ஏரியால சின்ன சேலம் பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவர் அக்ரெசிவா செயல்பட்டாருன்றதுக்காக ஒரு நியூஸ்ல கொஞ்சம் பரபரப்பா போச்சு இந்த படம்லாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ இந்த நியூஸ் நடந்துருந்துச்சு. இந்த நியூஸ் எதுக்கு கூட சொல்றீங்கன்னா, மைண்டில் வச்சுக்கோங்க, காகா பூச்செண்டர் அவங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். காகா பூச்செண்டர் தோத்து அவங்களாம் மூணு கனெக்ட் பண்ணவங்கன்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ப்ரோ, காகா பூச்செண்டர் தோத்து மூணு கள்ளக்குறிச்சி, இப்போ இந்த ஜீவா ஆக்சிடென்ட், இப்போ இந்த படத்தில் வந்து முக்கியமான கோரே மூணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு சர்க்கிள் உருவாகுது, பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் கான்செப்ட், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கோரிக்கையில் வருதோ அப்படின்ற உங்களுக்கு தோணிருக்கணும். தோணலை அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தோணிருக்கும். ஓகே, இன்னைக்கு ஃபுல் மூன், அதாவது சூப்பர் மூன் சொல்லக்கூடியது, அக்டோபர் 17, 2024 இன்னைக்கு ஃபுல் மூன் பௌர்ணமி அன்னைக்கு. நேற்று நம்ம முன்னோர்களை பற்றி வீடியோ போட்டோம். இன்னைக்கு இந்த பிளாக் மூவியை நான் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எல்லாமே காரணக்காரியமின்றி நடப்பதில்லை, இங்கே எதுவுமே காரணக்காரியமின்றி நடப்பதில்லை காஸ்மோரா. அந்த டயலாக் நம்மளுக்கு எவ்வளோ அடாப்டாக பொருந்து, அப்படின்னு ரொம்ப ஆப்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே அது பொருந்துது. இங்கே காரணக்காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஸ்மோரா. ஸோ இங்கே காரணக்காரியமின்றி எதுவுமே நடக்கிறது இல்லை. ஓகே, இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பப்புக்கு போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு பேர். இந்த பிரியா பவானி சங்கரும் இந்த ஜீவாவும் ரெண்டு பேர் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒன்றா வாழ்ந்துட்டுருக்க டைமில் ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கல. ஸோ வருஷங்கள் கலந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோவா ட்ரிப், இந்த மாதிரி ட்ரிப்பு. ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறக்க பிரியா பவானி சங்கர்கிட்ட ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க, நான் அந்த மாதிரி ட்ரிப் போகிறேன், நான் போகிறப்பலாம் நீ விட்டியா, ஸோ ஒன்றும் விட மாட்டேன், இன்றைக்கி நான் வர முடியாது, ஸோ நீங்கள் என் கூடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே லாக் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருப்பார், பப்பில் ஒருத்தன் கூட சண்டை போட்டிருப்பார், அதை துரத்துட்டு வந்து காரை உடச்சு விட்ருப்பான். ஸோ பயந்துக்கிட்டு ஓகே போனால் இங்கே போனான்னு பிரச்சனையை உருவாக்குவான், ஸோ அதனால் நம்ம அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையை வச்சுக்கிறாங்க. கூடையை வச்சுட்டு சோரி என்னடா பண்ணுறதுன்னு இரிட்டேட்டாக இருக்கும்போது, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்று இன்னொரு ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அந்த வீட்டுக்கு போயிடலாம், அங்கே வந்து இப்போ தான் புதுசாக குடி போகிறாங்க. இந்த பிரீமியம் விலாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ற கஸ்டமர் மேடம். இவங்க தான் அந்த வில்லாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடி போக போறார்கள். ஏன்னா அங்க எத்தனையோ வீடுகள் ஒரே மாதிரியே பேட்டர்ல கட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வீடுகள். அந்த இந்த பேட்டர் நான் எங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னா, சக்கரை கட்டின்னு ஒரு படம் இருக்கும், ஸோ அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அந்த படத்துல இந்த மாதிரி பக்கத்துல ஒரே மாதிரி வீடாக கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு படத்துல பாக்குறேன்னா இப்பதான் பாக்குறேன். ஸோ இந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு வில்லாவை இவங்க வாங்கியிருப்பாங்க, ஒரு வீட்டை பீச் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க. அங்கே யாருமே குடி வரல, இவங்க தான் ஃபஸ்ட்டு குடி போவாங்க. சரி, நீ வெக்கேஷனுக்கு வேற எங்கேயே போகிறதோட குடிச்சு குடிச்சு தான் படுக்க போகிறேன், நீ அங்கேயே குடிச்சு குடிச்சு படிஞ்சு ரெண்டு பேரும் போகிறாங்க நைட்டு. அங்கே குடிக்கிறது தூங்குறது அதை எங்கே பண்ண என்ன எங்கேயே பண்ண, ஃபுல் பௌர்ணமி அந்த சூப்பர் மூன்னு சொல்லுவாங்களா அந்த டைமிங்கில். இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 1964 அந்த படம் ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியை முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு படம் இன்ட்ரோவே 1964 ஆரம்பிக்குது. ஒரு பழைய காலத்து காரில் போயிட்டு இருக்காங்க, ஒரு லவ்வர்ஸ் போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு, ஒரு லவ்வர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார், அதாவது இந்த மல்டிவர்ஸ், இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டி, இதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 60 வருஷம் கழிச்சு இவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்கவங்க லவ்வர்ஸ் போல. ஸோ அவங்க லவ்வர்ஸ் பிடிக்காமல் காதல் பிடிக்காமல் கடுப்பாயிருவார். என்னவாச்சு ஏன் முன்னாடி ஏன்டா வந்தீங்க, உங்களை நான் எங்கிட்ட நீங்கள் போயிருக்கலாம், என்கிட்ட நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லி ஒரு கடுப்பான ஒரு ஆளாக மாறுறாரு. சரக்கை ஃபுல்லாக போட்டு கன் எடுத்துகிட்டு போய் போட்டு தரலான்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அவர் காரில் போய் கன் எடுக்க போயிட்டு இருக்காரு. அந்த டக்குனு டக்குன்னு ஒரு லைட் மட்டும் அப்படியே பிளிங்க் ஆகி டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, இந்த சவுண்டு, இந்த சவுண்டு வேவ், அப்புறம் இந்த பிளாக்கு. ஸோ இந்த பிளாக் லைன் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. இந்த பிளாக் லைன் வந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த கன் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பிளாக் லைனுக்குள்ளே போகிறாரு. அந்த பிளாக் லைனுக்குள்ளே போனோடனே அங்கே ஃபயர் சவுண்ட் கேட்குது.
ஏன்னா அந்த ஃபயர் சவுண்ட் இதுன்னு சொல்லி திருப்பி அந்த பிளாக் லைனை கேஸ் பண்ணி வராரு. பட் அங்கே அவங்க ரெண்டு பேர் செத்து கிடக்காங்க. இவர் கொல்லணும் தான் டிசைட் பண்ணியிருந்தாரு. பட் நீங்கள் போயிட்டு வரும்போது ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அது நடந்துருச்சு. இது எப்படின்னு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நினச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் பார்த்துட்டு என்ன நினச்சிங்க கேட்கும் போது ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாரு. இவர் ஷாக் ஆகிறார், இன்னும் நம்ம ஒன்றும் பண்ணவே இல்லையா ஆனால் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரு. அப்போ அதை காட்ட மாட்டாங்க, அப்படியே போயிடும், கடந்து போயிடுவாங்க. இதை எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லாக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் போகுது, கரண்ட் போகும்போது என்னடா கரண்ட் வர முடியல ஜென்ரேட்டர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க வில்ல சார் வேலைக்கு போயிருக்காங்க, நீங்களே போய் ஆன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போய் ஆன் பண்ண போவார் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது யாரோ அவங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த ரெண்டு பேரை மத்தியில் வச்சு தான் நடக்குது. இந்த ரெண்டு பேரை வச்சு மட்டும் தான் நடக்கும். பட் இவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒன்று வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்டர்னேட் ரியாலிட்டியும் பக்கத்தில் பார்த்து தான் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா இது என்னோட ஆல்டர்னேட் ரியாலிட்டி இங்கே பக்கத்தில் இருக்குது. பட் அதை நம்ம கான்சியஸுக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கான்சியஸ்க்குள்ள ஒன்றா வந்துச்சு அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக அந்த தேரி படி அது வராது, அது வந்து இங்கேயே தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம், காலமும் நேரமும் இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே இதே நேரத்தில் இதே டைமில் நடந்துகிட்டு தான் இருக்குது. உன்னால் ஃபியூச்சருக்கும் போக முடியும், பாஸ்ட்டுக்கும் போக முடியும், ப்ரெசன்ட்டும் போக முடியும், எல்லா இடத்துக்கும் போக முடியும். பட் அந்த பொட்டென்ஷியல் உனக்கு இருந்தால் இல்லை அது போட்டுற ஒரு கருவியை நீ தயாரித்து வச்சுருந்தா கண்டிப்பாக உன்னால் போக முடியும். இதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவோம், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம், படமே ஒன்றரை மணி நேரம் படம் தான். பட் நம்ம ரொம்ப சின்னதாகவே முடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நிறைய ஆல்டர்னேட் ரியாலிட்டி மாதிரி இவங்கள மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பிளாக் லைனை தாண்டி தாண்டி போகும்போதுலாம் அந்த ஆப்போசிட்டில் இவங்கள மாதிரி ஒரு வீடு இருக்குது. இவங்களுக்கு நடக்கிற இன்சென்ஸில் அவங்களுக்கு நடக்குது. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும். நீ இப்போ என்ன முடிவு எடுக்கிறியோ, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இதே ரியாலிட்டியில் நான் பேசுவேன்னு நினச்சிட்டு வேற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கலாம். இந்த ரியாலிட்டியில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த ரியாலிட்டியில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதே ஒரு ரியாலிட்டியில் நான் பேச வேணாம்னு நினச்சிருந்தேன் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஒரு புரியுதா? ஸோ இதை சிம்பிளாக காட்டியிருப்பாங்க அதில். அப்படி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறது தான் இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருக்கவங்களும் ரெண்டு பேருக்கும் மாறும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பப்பு நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஒரு அவங்க அப்படி இப்படின்றதுக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் பேசிகிட்டு இருக்குது, ஃபோனில் பேசிகிட்டு இருக்க கேட்டுறாங்க. கேட்டோன்னே அந்த ஹீரோயின் கடுப்பாகி அந்த பிளாக் லைனை தனியாக தாண்டி போயிடுறாங்க. தனியாக தாண்டி போனோன்னா அவங்க ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி போயிடுவாங்க, இவர் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி இருப்பார். ஸோ ரெண்டு பேர் மாறி மாறி போனோன்னே இதை தேட ஆரம்பிக்கிறார். இந்த தேர்தல் தான் கதையாக்கு தேடி முடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸை மாட்டுறாரு. இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கோம். ஒரு சார் கடத்துக்கு மேலே இவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் இவரை தேடிட்டு இருப்பாங்க, இவர் ஒரு பக்கம் ஒய்ஃபை தேடிட்டு இருப்பார். ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அப்படி தான் நடக்கும். ஒரு டைம் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இன்னொரு டைம் என்ன மாதிரி ஃபீமேல் வெர்ஷன் பேசிட்டு இருக்கோம். லோக்கி சீரிஸில் எப்படி மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் இருக்கு, அந்த மாதிரி ஆல்டர்னேட் ரியாலிட்டி மல்டிவர்ஸ் இதெல்லாம் அப்படி தான் செயல்பட்டுருக்கு. பட் கோர் ஒன்று தான் புரிஞ்சு அவங்களுக்கு. இந்த ஆண் பெண் தன்மையை பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆண் பெண் தன்மையும் கிடையவே கிடையாது, ரெண்டும் பிரிஞ்சது ஒரே ஆற்றலில் தான். தேவைக்கேற்ற மாறி போயிடுச்சு. ஆணிடமும் பெண் தன்மை இருக்குது, பெண்ணிடமும் ஆண் தன்மை இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வளர வளர தான் அதுக்கு அந்த டீனேஜ் ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது, ஆண்களுக்கு இந்த மாதிரி மெச்சூரிட்டி வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் அது எல்லாமே குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் தான் அது பெண் ஆண் அப்படின்னு மாறும். புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இன்ட்ரவல் சீன் அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் உருவாகுது. இன்டர்வல்க்கு அப்புறம் தான் இந்த சீக்வன்ஸே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளாக் தாண்டி போகும்போது அதெல்லாம் நடக்குது. அது ஒரு கேட்வே, ஒரு பர்னல் யூனிவர்ஸ்க்காக மல்டிவர்ஸில் அது மாதிரி என்ன சொல்கிறது, ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்கு கொண்டு போகிற ஒரு கேட்வே. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடக்குது. ஏன்னா வார்ம் ஹோல் தானே, இப்படி இந்த புழு துளைன்னு சொல்லுவாங்க, ஒரு யூனிவர்ஸை ரெண்டாக மடிச்சு நடுவில் ஒரு ஹோல் போட்ட மாதிரி. இந்த மொழையும் இந்த மொழியும் இப்படி இப்படி தூரமாக போக முடியாது. ஸோ அதுக்காக ரெண்டாக மடித்தா சடனாக போயிட முடியும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் அந்த பிளாக் லைன். இந்த மூணு வந்து ஃபுல் மூணு இருக்கும்போது அது இருக்கும். மூணு வந்து அதாவது மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இந்த மிஷின் அதாவது அந்த சர்க்கிள் ஒர்க் ஆகாது. மூணை பேஸ் பண்ணி தான் இது நடக்குது. அதுவும் மூணு ரொம்ப கிட்ட வரும். சூப்பர் மூணு சொல்கிறாங்களே, சூப்பர் மூணு சொல்லும்போது பூமி கிட்ட கிட்ட வரும். ஸோ மூணு பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். லியோ கசா வந்து இந்த டைம் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே போய் நின்னாரு, கடைசி அந்த மூணோட டார்க் சைடு தான் போனார். டார்க்குக்கும் மூணுக்கும் மல்டிவர்ஸ், இந்த மல்டி ஆல்டர்னேட் ரியாலிட்டி, டைம் ட்ராவல், இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது புரியுதா? இது என்றைக்கு அவர் பதிவு பண்ணியிருந்தார், எப்போவோ பதிவு பண்ணியிருந்தார், இப்போ ஆனால் வெளியே வந்துட்டுருக்கா? ஓகே, ஒரு நபர் சொல்லியிருந்தோம்ல ஸ்டார்டிங்கில், 1964 வந்து ஒரு நபர் வந்து கார் ஓட்டிட்டு இருந்தார். அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோரிக்கு வருவோம். அவர் வந்து வயசானவராக இருப்பார். இவருக்கு வந்து இந்த கார் அந்த தேஜா ஊன் மாதிரி வரும். 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நடக்குது. ஸோ இவருக்கு இது கான்சியஸ் வந்து இந்த காரை செக் பண்ணி ரெண்டாவது டைம் அந்த போலீஸ் வந்து தப்பிச்சு வரும்போது காரை பார்த்துடுறாரு. அந்த கார் முன்னாடியே போய் உங்கள் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு என்னங்க இதுன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த டைமிங்கில் மட்டும் இது நடக்கலை, ஆல்ரெடி நீ என்கிட்ட வந்து பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும், நம்ம கூட நடக்கும்ல, இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது, எனக்கெல்லாம் ஏகப்பட்டதே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட் ரியாலிட்டி தான், நம்ம அதை உணர முடியாது. அதை உணர்ந்துட்டிங்கன்னா
உங்களுக்கு புரியும் இங்கே நடக்கிறதெல்லாம். உணராதவங்களுக்கு மட்டும் இது வெறுமே ஒரு இதோ தேஜாவும் ஜமாயும் கமாயும் ஏதாவது பேரை அடிச்சு விட வேண்டியது அவ்வளோதான். இவங்க புரிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்பாரு, டைம் ட்ராவலை பற்றி, மல்டிவர்ஸை பற்றி, இந்த பெர்முனா ட்ரையாங்கிளில் வந்து ஒரு போகக்கூடிய ஷிப்பாக இருக்கட்டும், ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், எது போனாலும் இன்னொரு ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்குள்ளே அனுப்பி விட்டுருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த தேரிலாம் எனக்கு தேவையில்ல சார், என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவார், கேட் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லுவார். ஒரு பூனையை ஒரு பெட்டிக்கில் வச்சு ஒரு விசத்தன்மையோட ஒரு கேக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கேக்கை அந்த பூனை சாப்பிட்டு செத்தும் போயிடலாம், இல்லை சாப்பிடாமல் தூரமாகவும் இருக்கலாம். பட் நம்ம திறக்கும் போது ஒன்று செத்துருக்கணும், இல்லை உயிரோட இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஓகே செத்துருச்சு ஒரு ரியாலிட்டி, இன்னொரு ரியாலிட்டியில் அது சாகாது உயிரோட இருக்கும், இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க. நீங்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறீங்க, இல்லை சயின்ஸ் மட்டும்தான் உண்மை பகுத்தறிவு, அவங்களுமே இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் தானே, அது எப்படி சயின்ஸ் நம்புது? ஏன்னா தியரிட்டிக்கலி அது அப்படி சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலி அவங்க இன்னும் ஒத்துக்கலை, இவங்களால ஒத்துக்க முடியாது. ஏன்னா சயின்ஸ்ன்றது இப்போ வந்தது, இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று மாற்றுவாங்க, உடம்பு தட்டேன்னாங்க, அதுக்கப்புறம் உருண்டேனாங்க, இவங்க எப்படி தான் மாற்றிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இவங்களை கணக்கில் இருக்காங்க. பட் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது, டைம் வந்து இங்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நேரம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம்னு சொல்லுவாங்க நம்மளோட ரியாலிட்டியில். பட் உண்மையாக அந்த ரியாலிட்டியை கடக்க தெரிஞ்சவனுக்கு நேரம்னு ஒன்று தேவையே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ரியாலிட்டியில் ஒரு நேரம் இருக்கும், இன்னொரு ரியாலிட்டியில் நீ எந்த டைம் வேணால் போகலாம். அது அந்த படத்திலே காட்டுவானுங்க, 1 hour முன்னாடி, 2 hour பின்னாடி, இப்படி மாறி மாறி அவங்க போயிட்டு வருவான். ஸோ அப்போ நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ரியாலிட்டிக்குள்ளே இருக்கீங்களோ அந்த ரியாலிட்டி தான் உங்களுக்கு உண்மை. இப்போ நான் உங்கள் ரியாலிட்டியில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மணி 1:15 அப்படின்னா ஆல்டர்னேட் ரியாலிட்டினா இது 3 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம், எப்போ வேணால் நான் வந்து உட்காந்து உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங்க்கு கிடையவே கிடையாது, காலம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இதான் உண்மை. ப்ரோ அது எப்படி ப்ரோ காலம் இல்லாமல் எப்படி ப்ரோ இருக்கும்? இந்த காலத்தை கடக்க தெரிஞ்சவன் தான் காலம் பெயர்வன். ஸோ உங்களுக்கு புரியுதா, இந்த ரியாலிட்டி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இதே டைமிங்கில் இதே ஃப்ராக்ஷன் செகண்டில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. புரியுதா? எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிக்க தெரிஞ்சிருந்தா உங்கள் மூலையை வெடிச்சு செதறிடும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க தான் சித்தர்களும் ஞானிகளும் மாறுறாங்க, அடுத்தடுத்த பரிணாம மீடியில் போயிட்டே இருக்காங்க. இதான் மேட்ரு ப்ரோ. இந்த படத்தை விட்டுட்டு சுவிட்சோடு கூட போகிறது வேண்டாம் ப்ரோ. ஓகே, இந்த படத்தில் கடைசி வந்து ஒரு கடைசி தேடி போவான், இவன் ஒய்ஃப் ஒன்று தேடி போயிருப்பாள், இவன் அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டி அதுக்குள்ளே வந்திருப்பான். ஏன்னா இந்த இடத்துல ஒய்ஃப் காணாமல் போயிருக்கா அப்படின்னா இன்னொரு ரியாலிட்டியில் ஹஸ்பண்ட் காணாமல் போயிருப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த ஹஸ்பண்டு காணாமல் போன ரியாலிட்டிக்குள்ளே தான் இவன் போயிருக்கான். பட் அந்த ஹஸ்பண்டும் இவனை பொண்ணாட்டி தேடிட்டு இருந்திருப்பான். இவன் ரெண்டு பேரும் அப்பாடி சேர்ந்துட்டோம்னு சொல்லி காரில் போயிட்டு இருப்பாங்க. அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெட்ரோல் பங்கில் நிற்பட்டும் போது திருப்பி கடைசி கிளைமேக்ஸில் இன்னொருத்தர் வரான். ஏன்னா அவன் வந்து ஒய்ஃபை தேடி வந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இவன் சரியான ரியாலிட்டிக்கில் போகல அப்படின்றதான் மேட்ரு. இன்னமும் அந்த ஒய்ஃபை நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பாருங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஆல்டர்னேட் ரியாலிட்டி, இந்த பேரலல் டைம் லைன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. மல்டிவர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வரும், இனிமேல் நிறையா வரும். இந்த மார்வல் இருக்குல்ல, மார்வலும் ஹாலிவுட்லாம் கூடாரத்தை கலைச்சிட்டு இங்கே வந்துருவானுங்க. இங்கே வந்துருவானுங்க அப்படின்னா ஹாலிவுட்ன்ற பேர் வரமாட்டானுங்க. இங்கே இருக்க தொழில்நுட்பம், இங்கே இருக்க டெக்னாலஜி எல்லாம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். உலகத்திலே நம்பர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சூப்பர் உமன் படம் வரப்போகுது, ராணிவுட் படம். ஒரு புலியோட முட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சூப்பர் உமன் மூவி, சூப்பர் ஹியூமன் படம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி சூப்பர் உமன் மூவி ராணி என்ட்ரி. ஸோ இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க, ஹாலிவுட் இங்கே மாறும். இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா சவுத் இந்தியா தான் அடுத்த சூப்பர் பவராக மாறப்போகுது, அதுக்கு எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஏர்மன் வந்து ஹாலிவுட் டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்துட்டார். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயல்பாக நடக்குது, டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஏன் இத்தனை நாள் வரைக்கும் கொண்டு வராமல் ஏன் இப்போ கொண்டு வராங்க? ஹாலிவுட்னு இப்போ தான் புதுசாக உருவாச்சா? எப்போ இருந்தும் வந்துட்டு இல்லை. ஏன்னா அமெரிக்கா விழ போகுது. அமெரிக்கா விழுந்துச்சுன்னா அடுத்த ஒரு இடம் வேணும்ல அவங்க கூடாரம் அடைக்கிறதுக்கு, அந்த கூடாரம் தான் சவுத் இந்தியா. இதுக்கான பிளானிங் இந்த உலகம் முழுக்க போயிட்டே இருக்கு. நாளைக்கு இந்த சவுத் இந்தியாவையும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒட்டுமொத்தமாக ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா இடமும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இடம் தான் நமக்கு சேஃபான ஏரியா. ஓகே, இதோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வர காம்பெல் நாளில் போட்டு இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் மெம்பர் சேனல்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஷேர் போட்டுவிட்டு அடுத்த வேலை சந்திக்கலாம்.